திருச்சி டு டோக்கியோ இது எப்படி நடந்துச்சு, இந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் ஸ்கூல். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒருத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க, இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஜகத்துல இருக்காங்க, சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி 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 வந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட கதையும் சொல்லி சொல்லி வைப்பாரு, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு. ஸ்போர்ட்ஸ் வீரர் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில பிறந்து வளர்ந்து இந்தியன் ஆர்மி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு பர்சன், அர்ஜுனா அவார்ட் அண்ட் ஆர்மி சுபேதார்னு நம்ம ஆரோக்கிய ராஜத்தை நம்ம கூட இன்னைக்கு வந்து நம்ம ஷோல இருக்கார். சோ அவங்க வெல்கம் பண்ணிடலாம். சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போய்கிட்டு இருக்கு, பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிராக்டிஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணோம், இருந்தாலும் மேக்ஸிமம் நாங்க டீம் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான், அதனால வந்து எங்களுக்கு வந்து குவாலிஃபை பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல. இருந்தாலும் இந்த வருஷம் நிறைய காம்படிஷன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நாங்க முன்னாடியே குவாலிஃபை பண்ணிருக்கோம், பட் கொரோனானால எங்களால வெளியில எங்கேயும் போக முடியல, அவ்வளவுதான். மத்தபடி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து 1 இயரா நாங்க வந்து உள்ளதான் இருக்கோம், இன்ன வரைக்கும் நம்ம வெளியில போனதே கிடையாது. என்ஏஎஸ்குள்ளேயே தான் இருக்கோம், ஏன்னா கொரோனா வந்துருச்சுன்னா சோ எல்லாருமே வந்து வீக் ஆயிடும், அதனால வந்து எல்லாமே 1 இயர் உள்ளே இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த என்ஐ ஸ்டேங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது, உங்களுக்கு புது இடம்ங்கிறதுனால அப்ப எப்படி இருந்தது? இல்ல இல்ல, இது வந்து புது இடம் இல்ல, 10 இயரா கேம்ப் இருக்கு, நேஷனல் 10 இயரா நேஷனல். ஓகே ஓகே ஓகே. சோ அபே சுத்திட்டே இருப்போம், எங்கயாவது அபே ஃபாரின் டூர்ஸ் வந்த மாதிரி சுத்திட்டே இருப்போம். இந்த வருஷம் உள்ள அப்படியே இருந்துட்டோம். சோ இது சேஃப்டியான இடம், ரொம்ப கொஞ்சம் பெரிய பெருசு இடம், அதனால சேஃப்டியான இடம் அப்படிங்கிறதுனால இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபிளா இருக்கும் அப்படிங்கறதுனால. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 15 இயர்ஸ் ஆச்சு. டென் இயர்ஸ் லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் நான் வந்து இன்டர்நேஷனல் தான், ஏசியன் கேம்ஸ், ஏசியன் டிராக்டர் நிறைய பண்ணிருக்கேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் ஸோ தப்பி தான் அப்படியே வந்தோம், இருந்தாலும் ஓரளவு ரொம்ப நிறைய கத்துக்கணும். இப்போ அந்த விஷயங்கள்ல நிறைய கத்துக்கிட்டு ஸோ நிறைய விஷயங்கள புடிச்சு தேடி ஸோ அந்த மாதிரிதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து நாங்க கேள்விப்பட்டதுல 10th இருந்தே நீங்க ஒலிம்பிக்ஸ் போகணும் அப்படிங்கறது வந்து உங்க ஆசையா அதிகமா வச்சிருந்தீங்க அப்படின்னு தெரியும். சோ இது வந்து நிறைய பேர் போகணும் அப்படின்றப்போ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராமச்சந்திரன் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோச். ஸோ அவர் வந்து நிறைய கதைகள் சொல்லுவாரு, இப்போ வந்து சைலண்டா ஒரு பேஷன்ஸா இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதைகள், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட் பொறுமையா இருக்கணும், ஏன்னா சின்ன புள்ள அப்படிங்கிறதுனால. ஆமா, அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒருத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க, இந்த மாதிரி இருந்தா நீ இந்த மாதிரி உச்சகரத்துல இருக்காங்க, சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி 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 வந்தாரு. அதே மாதிரி அப்படி ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட கதையும் சொல்லி 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 வளர்ப்பாரு, எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிதான் வந்து இந்த இடத்துல வந்து அவர் போனாரு, சோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் சொல்லி சொல்லிதான் அப்புறம் எங்களுக்கு வந்து நான் ஒலிம்பிக் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் நிறைய டைம் அதுக்கான ஓகே எண்ணம் மட்டும்தான் இருக்கு, பட் ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க சூழ்நிலையும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து நாங்கள் வந்து எங்களோட சூழ்நிலையை நாங்கள் வந்து பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் நானும் வந்து முன்னேறணும், என்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கணும், நானும் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது அப்படியே ஜேர்னி ஆகி அதுக்கப்புறம் அப்படியே கோபம் ஆகி அப்புறம் ஃபைட் ஆகி ஸோ அப்புறம் பண்ணணும் வெறியாகி
சோ அப்புறம் அப்புறமேட்டுக்கு ஒன் இயர் டூ இயர்ல வந்து நேஷனல்ஸ்ல கோல்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து அப்படி லேர்ன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி லேர்ன் பண்ணி என்னென்ன கத்துக்கணும் என்னென்ன பண்ணணும். சோ நம்ம கிட்ட என்ன இல்லை அதை அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து நம்ம கிட்ட இல்லாத விஷயத்த நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து கத்துக்கணும், நம்ம வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், சோ அந்த மாதிரிலாம் யோசிச்சு அப்படி ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி அப்ப இவ்வளவு தூரம் ரொம்ப சந்தோஷம். சோ அதே மாதிரி அர்ச்சனா அவார்ட் வந்து நீங்க 2017ல வாங்கிருக்கீங்க. சோ அந்த வாங்கினப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணீங்க? 2017 ஏசியன் ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல வந்து 400 மீட்டர்ல செகண்ட் வந்தோம், செகண்ட் பிளேஸ். ஸோ அந்த டைத்துல வந்து அந்த இயர் நான் அப்ளை பண்ணியிருந்தேன், பட் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே கிடையாது. பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இது நான் நினைச்சேன் சரி பசங்க நான் கலாய்ப்பாங்க இல்லை ஸோ அந்த மாதிரி தான் முன்னிலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இருக்குல்ல இந்தியாவிலே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பெரிய அவார்டு அதுன்னு அவார்டு. ஸோ எனக்கு கிடைச்சிருக்கு அது அந்த 2017 இயர்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து ரியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், சோ இந்த வாட்டி நீங்க போடியம் ஃபினிஷ் பண்ணுவீங்க அப்படினு சொல்லிருக்கீங்க. சோ அது வந்து எப்படி இருக்க போகுது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 2016ல வந்து நாங்க ரொம்ப எங்கர்ஸ் எல்லாரும் சின்ன சின்ன பசங்க. ஓகே பார்த்தப்போ வந்து ஒரு அந்த ஒரு ஒரு அத்லெட்ஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ணனும், எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு இது இருந்துச்சு. அதனால வந்து சில மிஸ்டேக்ஸால டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. அது எல்லாத்தையுமே வந்து இந்த வருஷம் வந்து நாங்க எப்படி கரெக்ஷன் பண்ணணும், எந்தெந்த மாதிரி எல்லாம் ஃபைட்டிங் இருக்கும், எந்தெந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அதுல இருந்து அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து எப்படி விலகி அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஓரளவு கொஞ்சம் ஒரு அந்த ஒரு டைமிங் வரல அப்படின்னாலும் இது ஏன் ஓடல, எதுக்கு ஓடல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து மைனூட்டா அவங்க வந்து பர்சனலா வந்து கேட்டு, ஸோ இந்த மாதிரி ஓடானா இது நீ வந்து இந்த டைம் கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப ஜாலி டைம். பட் அந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதுவும் இல்லாம என்னென்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஓப்பனாவே சொல்லிடுவாங்க. அதாவது தனித்தனியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஓப்பனாவே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எந்தெந்த மாதிரி பண்ணலாம், எப்படி எல்லாம் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் அதை பத்தி சொல்லவே தேவையில்ல. அது கண்டிப்பா வந்து அது வந்து கண்டிப்பா ஆகணும் வேற வழியில. மத்தபடி வந்து ஜேர்னி வந்து ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜாலியா, இப்போ நீ நல்லா பண்ணியா நான் பண்ணணும், ஸோ இந்த டைம் பண்ணனா நானும் பெட்டரா பண்ணணும், ஒவ்வொரு டைம் வந்து நம்ம பெட்டரா என்ன மாதிரி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஜேர்னி அப்படி போயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ஆஸ்பைரிங் அத்லெட்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இங்கள மாதிரி அவங்களாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? நான் சொன்னதுதான், ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல பிறந்து இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நான் யோசிச்சது என்னன்னா, ஒவ்வொரு டைம் தோக்கும் போதும் யோசிச்சது என்னன்னா, என்னை விட பெட்டரா இன்னொரு ஆள் பண்றதுனாலதான் அவங்க வந்து என்னை வந்து பீட் பண்றாங்க அப்படின்னு நான் கண்டிப்பா நினைச்சுக்குவேன். அதனால அவங்கள விட நான் வந்து இன்னும் பெட்டரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நான் நினைச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி முயற்சி அப்படிங்கறத இன்ன வரைக்கும் சரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து நிறைய இழந்திருக்கோம் நாங்க. அப்படிலாம் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு எங்களால சொல்ல முடியாது. வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட எங்களால போக முடியாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் கண்டிப்பா எல்லாத்துக்குமே வரப்பா செய்யும். அது வந்து கண்டிப்பா மாற்ற முடியாது. இருந்தாலும் நம்ம என்ன நாமளே வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா விடாமுயற்சியோட முயற்சி பண்ணா, டெய்லி முயற்சி பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா ப்ரோ. அதே மாதிரி இந்த ஒலிம்பிக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்க போற ஒலிம்பிக்ஸ்ல ஒழுங்கான ஸ்பெக்டேட்டர்ஸ் இல்ல, கோவிட்னால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சோ நார்மலாவே நம்ம ஒரு விஷயம் பண்றப்போ இல்ல இப்போ நம்ம ஓடுறப்போ சீரப் பண்ணும் போது நமக்கு இன்னும் அது பூஸ்ட் அப் பண்ணும். சோ இந்த வாட்டி அது எதுவுமே இல்ல, இருக்க போறது இல்ல, இந்த பிராக்டிஸும் வந்து கோவிட்ல போயிடுச்சு. சோ அது உங்க மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறது சொல்லுங்க. கொஞ்சம்
இந்த ப்ராக்டிஸ் டைம்ல கொஞ்சம் மென்டல் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆச்சு. சம்டைம்ஸ் திடீர்னு வந்து லாக்டவுன் ஆயிடும், கிரவுண்ட் போக முடியாது, ரூம் பிளே தான் இருக்க முடியாது, என்னோட ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ஏன்னா மூணு நாள் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னாலே வந்து எங்களோட ஹார்ட் பீட்டு ஸோ சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து டவுன் ஆயிடும். அதனால வந்து நம்ம வந்து ஃபிட்னஸ் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மென்டாலிட்டியில வந்து அதுலயே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். அது இல்லாம ரூம் குள்ளேயே இருக்கும், ஒரே இடத்துல பாக்குறோம், ஒரே இடத்துல ஸ்ட்ரெஸ். ஸோ அது விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன எங்களை மோட்டிவேஷன் பண்ணுச்சு அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் இயர் ஒலிம்பிக்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்குதான் வரும். ஸோ இந்த வருஷம் வந்திருக்கு, இந்த வருஷம் வந்து கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து பீட் பண்ணி ஒலிம்பிக்காக போறோம், நம்ம ஒலிம்பிக்காக போறோம். ஸோ அதுல வந்து நம்ம வந்து இந்தியாக்காக ஏதாவது பண்ணணும், ஸோ நமக்காக ஏதாவது பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஒலிம்பிக் அப்படிங்கிறது ஒரு அத்லெட்டிக் வந்து ஒரு பெரிய கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஓகே, நம்ம கஷ்டப்பட்டாலும் ஓகே நம்ம வந்து பண்ணலாம், ஸோ நம்ம பண்ணலாம் ஒலிம்பிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே பண்ணி இப்போ வெளியே வரும். கண்டிப்பா சூப்பர் ப்ரோ, இவ்வளவு தூரம் வந்தது வந்து ரொம்பவே பெரிய விஷயம், சாதாரண விஷயமே கிடையாது. சோ நீங்க வந்து ஒலிம்பிக்ஸ்ல போய் கண்டிப்பா மெடல் வாங்கிட்டு வரணும், உங்க கூட போற நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்லபடியா ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கறத வந்து பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் தரப்பு நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ப்ரோ, நீங்க லைவ்ல வந்து பொலைட்டா பேசினதுக்கு, டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச், நல்லபடியா பண்றாங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ.